ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர்கள் சமூகத்து மேலே ரொம்ப அக்கறையோடு இருக்காங்க. ஐபிஎல் மேட்சில் டெல்லி டேடபிள்ஸ் அணி வீரர்கள் உடல் உறுப்பு தானம் செய்கிறதுக்கு உறுதி எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றின விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினாங்க. ஐபிஎல் மேட்சில் இதுவரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது ப்ளூ கலர் ஜெர்சியில் தான் வந்து போட்டியில் விளையாண்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது பிங்க் கலர் ஜெர்சியில் விளையாட போகிறாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸையை போட்டுட்டு தான் விளையாட போகிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பிங்க், ப்ளூ, மெரூன் இந்த மூணு கலர்களுமே இருக்கும். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு புற்றுநோயை குறிக்குதான். பிங்க் கலர் வந்து மார்பக புற்றுநோயை குறிக்குமா, ப்ளூ கலர் கர்ப்பப்பையில் ஏற்படுற புற்றுநோயை குறிக்குது, மெரூன் கலர் வாயில் ஏற்படுற புற்றுநோயை குறிக்குது. இந்த விழிப்புணர்வு குறித்து ராஜஸ்தான் அணியோட கேப்டன் ரஹானி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போலாம் வந்து நிறைய பேருக்கு புற்றுநோய் ஏற்படுது, அவங்களுக்குலாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய பங்கு தான் இது. அது மட்டும் இல்லாமல் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் வந்து நாங்கள் கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு வந்து ரஹானி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள்லாம் வந்து மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அடிக்கடி வந்து பிங்க் கலர் ஜெர்சியை போட்டுட்டு தான் நிறைய போட்டிகளில் விளையாண்டுருக்காங்க. ஆனால் அவங்க பிங்க் கலர் ஜெர்சியை போட்டுட்டு விளையாட எல்லா போட்டிகள்லையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் பிங்க் கலர் ஜெர்சியில் விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச்லையும் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வின் பண்ணுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது கலந்துக்கிட்ட 10 போட்டிகளில் 4 போட்டிகள் வின் பண்ணி புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்துல இருக்காங்க. பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு ரொம்பவே வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.